ஒரு முதல் முதல்ல ஒரு புகையை வந்தது. இப்போ நமக்குள்ள ஒரு ஏதோ இருக்காம போலயே ஒரு அங்கீகாரம் கிடைத்து விட்டுறாங்க. நீங்களும் ஓடுங்கம்மா, நான் சட்டையை கலட்டினேன், அந்த பெண் பேர் வேணாம், இது வந்து ஓடணும் ஒழுங்காக ஓடணும்னு வேண்டிக்கிட்டது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. எங்கள் அப்பா அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான அப்பனாரும் வந்திருக்காரு. என் டீயை பார்த்தோம் அப்படி கதறி அழுதுட்டார். என்னடா இதுக்காடா படிக்க வச்சேன் அப்படி ரொம்ப டெலிகேட் சுச்சுவேஷன். ஒன்எஸ் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்கள் ராஜபாரதியின் உளமார்ந்த அன்பு வணக்கம். இன்றைய பிகின் ஸ்கிரீன் நிகழ்ச்சியில் ஊடகவியலாளரும் நடிகருமான திரு செந்தில்குமரன் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கும் ஒன்எஸ் நேயர்களுக்கும் தொழில்நுட்ப குழுவுக்கும் எனது மனப்பூர்வமான வணக்கங்கள். அடாவடியாக பார்த்தா இல்லை, உங்களை பார்த்தா தெரில, ஆனால் நீங்கள் அடாவடியில் தான் ஆரம்பிக்கிறீங்க. ஆமாம், அடாவடிங்கிற படத்தில் பாடலாசிரியராக ஆரம்பித்தோம். பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல விஷயம் எடுத்தணும். அழகான கேள்வியில், எதிர்பாராத கேள்வியில் ஆரம்பிக்கிறீங்க. அது என்னென்னா, நான் அடிப்படையில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேட். அதுக்கப்புறம் வந்து சினிமா மேலே ஆசை. இன்னும் அதுக்கு முன்னே சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா, பசங்கிட்ட கதை சொல்லும் பொழுது எம்ஜிஆர் படத்தை நம்ம பார்த்துருப்போம், அவன் பார்த்துருக்க மாட்டான். நம்ம எம்ஜிஆர் படம் பார்க்காமலே பார்த்தியான்னு கேட்பான். பார்த்தேன்னு சொல்லிட்டு கதைன்னு ஒன்று சொல்லணும் பார்த்தீங்களா. பார்க்காத படத்தை அன்பேவா பார்த்தியா, நான் பார்த்துருக்கவே மாட்டேன், ஆ பார்த்தேன் அந்த கதையை சொல்கிறேன் அப்படின்னு நானே அன்பேவான்னு கதை ஒன்று சொல்லுவேன். அப்படி கதை சொல்லியாக முதல்ல வாழ்க்கை ஆரம்பிக்குது. இருந்தாலும் நான் நல்ல மாணவன். பள்ளி படிப்பில் 10வது படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கல்வி மாவட்டத்துக்கு, எங்கள் ஊர் திருச்சி மாவட்டம், இன்றைய பெரம்பலூர் மாவட்டம் பக்கத்தில் உள்ள குறும்பலூர்ன்ற கிராமம், அரியலூர் கல்வி மாவட்டம், அதில் 10வதில் மிகப்பெரிய முதல் மாணவனாக வந்து அன்றைய கல்வி அமைச்சர் அரணன் கையில் பரிசெல்லாம் வாங்கினவன். நல்லபடியாக படித்து அப்போ அப்பாவோட ஆசைக்காக இன்ஜினியரிங் போகிறோம், படித்து முடிக்கிறோம். படிக்கும் பொழுது தான் நமக்கு சினிமா ஆசை வருது. வரும்போது என்ன பண்ணுறது முடியாமல் சூழல் காரணமாக தான் பத்திரிகையில் சேர்ந்தோம். அப்புறம் வந்து உதவி இயக்குனர் ஆரி உதயகுமார். அங்கே நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து மாணவர் வீடனாக மாறுறீங்க. மாணவர் வீடனில் வந்து ஒரு எழுத்தாளராக நீங்கள் வந்து செலக்ட் ஆகிறீங்க. ஆனால் அதற்கு முன்னதாகவே உங்களுக்கு எழுத்து பரிச்சயம் ஆயிருக்கணும்ல, அப்பதானே நீங்கள் வந்து வீடனில் வந்து உள்ள வர முடியும். கண்டிப்பாக. அது எங்கேருந்து தொடங்குச்சு உங்களுக்கு எழுத்து பரிச்சயம்? இந்த அடாவடி கேட்டது சொல்லிடுறேன். அடாவடிங்கிற படத்தில் திசையெட்டும் சதிராடங்கிற ஒரு பாடல் நான் எழுதின முதல் பாடல். சத்யராஜ் சார் அந்த படத்தை நல்லா அந்த பாட்டை அவர் எப்படி பாராட்டினார்னா, இந்த பாட்டு மட்டும் செந்தில் சார், அண்ணாமலை சமயத்தில் ரஜினி சாருக்கு வந்திருந்தால் ஆட்சியே மாறி இருக்கும். ஒரு மிகப்பெரிய நடிகர் சத்யராஜ் சார், சும்மா தேவையில்லாமல் யாரையும் புகழ வேண்டிய கட்டாயம் இல்லாத, அது பாராட்டினது பெரிய விஷயம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். எழுத்துங்கிறது எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அது நமக்கு நீங்கள் உங்களுக்கு இப்போ நீங்கள் இது வந்திருக்கீங்கன்னா, இதன் விதை எப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு பத்திரிகையாளராக வர்ற விதை எப்போ யோசித்து பார்த்தா அந்த கணத்தை நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. வைரமுத்து சொல்வார், ஒரு நாள் நான் காலையில் கண் விழித்த போது என்னை கவிஞன் என்று உணர்ந்தேன் அப்படிம்பார். பார்த்தீங்கன்னா உணர்ந்தது தான் அப்போது, எப்போ ஆனாருன்னு அவருக்கே தெரியாதுங்கிறது தான். சிறு வயதுலேருந்து நிறைய படிக்கிற பழக்கம் உண்டு. நம்ம ஊரில் நல்ல லைப்ரரி இருக்கும் பாரு. இப்போல்லாம் பசங்களுக்கு படிக்கிற பழக்கமே இல்லைங்கிறது என்னன்னு தெரிய தெரியாது. நூலகம் தெரிய மாட்டேங்குது. அங்கே ஃப்ரீயாக போகலாம். கையெழுத்து போட்டோம்னா பார்த்தீங்கன்னா வந்து அம்புலி மாமா படிப்போம். அம்புலி மாமா கதைகள் கற்பனை, பாலமித்ரான்னு ஒரு கூட, பாலமித்ரா அம்புலிமா கற்பனையை விரிக்கும் படக்கதைகள், குதிரை வீரன், கிஸ்கோ கிட் அப்படின்ற பேரில் ஒரு ஹீரோ வருவார், அதெல்லாம் படிக்கிற பழக்கம். ஸோ படிக்கும் பொழுது, நிறைய படிக்கும்போது நம்மளை அறியாமல் ஒன்று எழுத ஆரம்பிப்போம் பார்த்தீங்கன்னா. ஸோ பத்திரிகைகளுக்கு வந்து எழுதலான்ற எண்ணம் வந்து, நான் அப்போ வந்து வீட்டில் வந்து அப்பா கல்கண்டு வாங்குவார். ஏன்னா கல்கண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சுய முன்னேற்ற குறிப்புகள், உலக விஷயங்கள்லாம், தமிழ்வாணன் மிக பிரமா. அதோட அவங்க அப்பா தமிழ்வாணன் கட்டுரைகளே எங்கள் தாத்தா 62 வந்த புத்தகங்கள்லாம் வச்சுருந்தார். அதெல்லாம் படித்த அனுபவம் எனக்கு. இந்த படிப்பறம் எழுதணும்னு தோணும் போது தான் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன எழுதி பார்க்கறது. சும்மா வந்து கவிதையாக வீட்டில் அப்பாவோட பழைய டைரி இருக்கும், எடுத்து கவிதைன்னு எழுத ஆரம்பிக்கிறது. அதில் முதல் முதல்ல எழுதுறது அப்போ ஜூனியர் வேடனில் செய்தி கவிதைகள்னு போடுவாங்க, செய்தி அடிப்படையில் கவிதைகள். நம்ம ஜெயவர்தனா வந்து சார்க் மாநாட்டுக்காக வந்து பெங்களூருக்கு வரார். அப்போ தான் அவருடைய இந்த இனப்பிரச்சனை பெருசாக வந்து போகும் பொழுது செய்தி கவிதையாக நான் ஒன்று எழுதி அனுப்பிச்சேன்.
கொஞ்சம் குழந்தனமாக இருக்கணுங்கிறதுக்காக பெங்களூரில் நடந்த பெரிய மாநாட்டில் அவர் என்ன கேட்டார்னா, எனக்கு தேங்காய் எண்ணெய் சாப்பாடு தான் சமைக்கிற சாப்பாட்டில் தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும், தேங்காய் எண்ணெயில் தான் சமைக்கணும்னு சொல்லியிருந்தார். அதை வச்சு எழுதுனேன். பெங்களூரில் நடந்த பெரிய மாநாட்டில் சாப்பாட்டில் தேங்காய் எண்ணெய் சமைத்த உணவு தானே வேண்டும் என்று கேட்டாராம் ஜெயவர்தனே. நல்ல வேலை தமிழன் ரத்தம் கேட்கவில்லையே அப்படின்னு அதை செய்திக்கு எழுதுனா ஜூனியர் விடலில் வந்து ஒரு பக்கமாக போட்டு ஒரு முதல் முதல்ல ஒரு தொகையை வந்தது. இப்போ நமக்குள்ள ஒருத்தர் ஏதோ இருக்காம் போலயே ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. ஆமாங்க. அதுக்கப்புறம் நிறைய பத்திரிகைகளுக்கு துணுக்குகள் ஏதோ எழுதுறது, சுய முன்னேற்ற கட்ட நான் எழுத அப்பயே முயற்சி பண்ணேன். ஆனால் இது ஒரு வகையில் நீங்கள் எழுதினா கூட வீட்டில் வந்து ஏ கெட்டு போகாதப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி எதிர்ப்பு வருது. இல்லை கண்டிப்பாக. என்னன்னா என்ன அப்பா அம்மா சொல்லுவாங்கன்னா, அவங்க என்ன அவங்க படிக்கிற அப்பாவுக்கு வாசி பழக்கம் உண்டு. வீட்டுக்கு அந்த வயசில் காலையில் நாங்கள் எல்லாம் தினத்தஞ்சியில் தான் கண்முழிப்போம். வந்து அந்த கிராமத்தில் யோசிச்சு பாருங்கள், பேப்பர் போட்டு போகிறது எவ்வளோ பெரிய விஷயம். 10 நிமிஷம் ஆனால் அப்பா ஃபோன் பண்ணிவிடுவார். பார்த்து ஃபோன்லாம் அப்போ செல்ஃபோன்லாம் கிடையாது. அந்த வீட்டில் வந்து ஒரு அந்த ஏஜென்ட் வீட்டில் ஃபோன் இருக்கும். 10 நிமிஷம் ஆச்சு இன்னும் வரல சார், இதை வருது சார் பேப்பர். வந்த உடனே நானும் எங்கள் அப்பாவும் பேப்பரை பிரிச்சுக்கிட்டு உட்காருவோம். ராணி வார இதழ் வரும், கல்கண்டு வரும், பார்த்தீங்கன்னா குமுதம் வரும், ராணி முத்துங்கிறது வந்து மாத நாவல் பார்த்தீங்கன்னா, ராணியில் ஜி பூம்பான்னு குழந்தை கதைகள்லாம் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் அதனால் என்னென்ன எழுதுறங்கும் போது அவங்களுக்கு வந்து அதை தடுக்கலை, எந்த முயற்சியும் பண்ணலை. முக்கியமாக இந்த கவிதைக்கு எனக்கு 75 ரூபா காசு வந்தப்போ அதில் 10 ரூபா எங்கள் அம்மா எடுத்து எங்கள் ஊருக்கு செட்டுக்குளம் முருகன் கோயில்னு கோயில் இருக்கும் அதுக்கு முடிஞ்சு வச்சாங்க. எப்போ நல்லா படிக்கவும் செய்யணும், நல்ல ஒரு படைப்பாளியாக வரணும்னு அம்மா இறந்துட்டாங்க. இப்போ நினைக்கும் போது நெகிழ்வாக இருக்குது பார்த்தீங்கன்னா. அதனால் அவன் கண்டிக்கல, ஆனால் படிப்பும் பார்த்துக்கோ. இது நீ பார்த்து இது வந்து உன்னுடைய ஒரு பக்கமான விஷயமா பக்கவாட்டு விஷயமா இருக்குன்றாங்க. ஆனால் இயற்கை இன்றைக்கி அதை முக்கியமான விஷயமா ஆக்கிடுச்சு. இல்லை அதாவது பொதுவாக வந்து எதிர்ப்புகள் நிறைய கிளம்புங்கிற நேரத்தில் பெற்றோர்கள் வந்து ஆதரவாக இருந்ததே உங்களுக்கு சந்தோஷமான விஷயம். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அதை தாண்டி அங்கேருந்து உங்களுடைய பயணம் வந்து சென்னையை நோக்கி நகருது. ஆமாம். அப்போது அந்த முடிவை எப்படி எடுக்கிறீங்க சென்னை? சென்னை பார்த்தீங்கன்னா நான் சினிமா ஆசையை வந்துருச்சு, ஏதோ ஒன்று இப்போ நடிப்போம் டைரக்ட் பண்ணோம். ஏன்னா அது இப்போ எல்லாரும் சொல்கிற பதில் தான், பாரதி ராஜான்ற ஒரு டைரக்டர் பார்க்கும்பொழுது தான் டைரக்ஷன் இவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்ற உணர்வு கிராமம் வரைக்கும் கொண்டு போனவர் அவர் தான். முதல்ல செட்டுக்குள்ளேருந்து வெளியே கொண்டு போனது மட்டும் இல்லை, பொதுமக்கள் மத்தியில் வெகுஜன மக்கள் மத்தியில் நடிகனோட டைரக்டர் தான் பெரிய ஆளு அப்படின்ற இமேஜ் அவர் காலத்தில் தான் வந்தது. அதுக்கு முன்னே இருந்தாங்க மகா மேதைகள்லாம் இருந்துட்டு போனாங்க, ஆனால் அவங்கெல்லாம் அப்படி இருந்து அப்படியே அமைதி. இவர் காலத்தில் தான் ஒரு டைரக்டர் தான் பெரிய ஆளுங்கிற ஒரு இதே வருது. ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கதை சொல்கிறது இல்லையா, நடிக்கிறதில் டைரக்ஷன் அதில் ஆர்வம் வருது. அப்போ எனக்கு நம்ம கிராமத்து பையன் தான், சென்னையில் யாரையுமே தெரியாது. பத்திரிக்கை எழுதுகிற ஆசையும் இருக்குது. சினிமாவுக்கு ஒரு யோசிக்கும் போது நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா வர வழி கிடையாது. அப்போ தான் இந்த விகடனில் மாணவ நிருபர் திட்டம். அப்போ நான் வந்து ராமநாதபுரம் கீழக்கரையில் முகமது சதக் பொறியியல் கல்லூரியில் வந்து கடைசி ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்ல மாணவன், கிட்டத்தட்ட டிஸ்டிங்ஷனில் தான் பாஸ் பண்ணேன். எந்த இதுவுமே அறியாது. லவ் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்லை லவ் இருந்தது, நிறைய லவ் இருந்தது. பார்த்தீங்கன்னா மொழியை நேசித்தோம், மண்ணை நேசித்தோம், ஒரு இயற்கை காட்சி காதலித்தோம், இப்படி நிறைய காதல்கள் இருந்தது. தப்பிக்க முயற்சி மாதிரி தெரியும். இல்லை இது எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா, நான் உண்மையாக சொல்கிறேன், நானும் ஒரு வழக்கமான இயல்பான எல்லா ஒரு சந்தோஷங்களும் சுக விருப்பங்களும் உள்ள ஆண் தான். ஆனால் எனக்கு காதல்னு யோசிக்கும் பொழுது எனக்கு முதல்ல பூமி பந்தின் மீது ஒரு மிகப்பெரிய காதல் இருக்குது. பார்த்தீங்கன்னா காதலும் இருந்தது. ஏன்னா பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு கண்ணியமாகவாச்சும் காதலிக்கப்படாத மாணவன் வந்து வேஸ்ட்டு அப்படின்ற ஒரு காலம் இருந்தது. ஒரு காலம் நல்லா படிக்கிற பையனை பார்த்து நம்மளாம் அப்படித்தான் லவ் பண்ணாங்க. நம்ம உயரம் கிடையாது கிடையாது. பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள் வந்து பள்ளி படிப்பு காலத்தில் கூட படித்த பேரெல்லாம் வேணாம், திடீர்னு எல்லாருமே ஓடணுன்ட்டாங்க. அப்போது நீலராஜன் ஒருத்தர் உயரமாக இருப்பான், பயங்கரமான நாள், அவன் ஓடுவான். நீங்களும் ஓடும்போது நான் சட்டையை கலட்டினேன், அந்த பெண் பேர் வேணாம், இவன் வந்து ஓடணும் ஒழுங்காக ஓடணும்னு வேண்டிக்கிட்டது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு கண்ணியமான விஷயங்கள், எல்லை தாண்டாத விஷயங்கள். இப்போ வைரமுத்து இதில் எழுதியிருப்பார், 40 வயதில் நளினமாய் ஒரு காதல் வரும், புன்னகையோடு நிறுத்திக்குள் புடவையை தொடாதேன்பாரு. நாங்கள் 20 வயசுலேயே புன்னகையோடு நிறுத்தி கொண்டோம் புடவை தொடல் அப்படிங்கிறது. காதலுங்கிறது இருந்த விஷயம்தான். அப்போ தாவணி தாவணி தாவணிங்கிறது கூட தாவணி தொடாமல் கத்தாம தாவணி தொடாத தாமா அப்படிதான் சொல்லு. தாவணி இல்லை பாவாடை சட்டையை தொடாத, என்ன அந்த கத்திரிப்பு பாவாடை மேலே ஒரு சட்டை,
நானும் சில தோழிகளும் தோழர்களும் நெல் வயல தண்ணி பாஞ்சிட்டு இருக்கோம், வரப்புல உட்காந்து கண்ணதாசன் கவிதையில் இன்னைக்கு அப்படி ஒரு காட்சி இல்லைங்கிறது தான் இந்த மண்ணின் சாபக்கேடாவே நான் பார்க்குறேன். கண்ணதாசன் கவிதைகள் படிச்சுக்கிட்டு இருப்போம், பிறப்பினில் வருவது யாதன கேட்டேன், பிறந்து வாரன இறைவன் படித்தான். அப்போ வரிசையை வந்து அனுபவம் என்பதே யானோர் காலக்கணிதம் கருப்படுபொருளை உருப்பட வைப்பேன், புவியில் யானோர் புகழுடைய தெய்வம், பொன்னினும் மணியிலும் விலைமிகு விலைமிகு என் செல்வம், வண்டா எழுந்து மலகளில் அமைந்த வாய்ப்புறம் தேனை ஊர்ப்புறம் தருவேன், பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன். நீங்கள் சொல்கிற அதே அதெல்லாம் வந்து இந்த படித்த காலகட்டம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு அற்புதமான காலகட்டம். ஸோ அங்கே படிக்கிறோம், கல்லூரி அங்கே முடிச்சுட்டு கல்லூரிக்கு வரோம், கல்லூரி படிக்கும்பொழுது நல்லா படிக்கணும் முடிவு பண்ணும்போது சென்னைக்கு வரணும். சென்னை யாருமே அப்போ தான் விகடன் மாணவ நிருபர் திட்டம், உளுந்தூர்பேட்டைக்கு வடக்கே ஊர் இருக்கிறது என்பதே எனக்கு சொன்னது விகடன் தான். பார்த்தீங்கன்னா வந்து வந்தோம், அங்கே ராமநாதபுரம் படிக்கும் பொழுதே அந்த மாணவ நிருபராக தேர்ந்தெடுக்கப்பட்டோம். அந்த வருஷம் சிறந்த நிருபர் விருது வாங்கும்போது சென்னைக்கு வரும்பொழுது என்னை விகடன் அள்ளி அணைத்து கொண்டது. அப்போ நான் ஒரு இடத்துல இந்திய இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டில் வேலைக்கு போகிறேன், வேலை கேட்டு அப்பா இன்ஜினியரிங் வேலை பாடுறா அப்படின்றாரு, போனோம் படித்த படிப்புக்கு எதாவது வேலையை பாரு, அது அது அதுதான் சொல்லுவோம் பாடுறான்றார். பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட் போனால் 800 மாதம் சம்பளம் நாங்கள், விகடன் போனேன் 2000 நாங்கள், அப்படியே திருமணது தான். படித்த பிஇ என்பது பொருளாதார ஏற்றம் வேறு, நமக்கு பிடிச்ச தொழில் வேறு. ஆமாம், நம்ம அது பொதுவாக பழமொழியே சொல்லுவாங்க, உங்களுக்கு பிடித்த விஷயமே தொழிலாக அமைவது ஒரு வரம் அப்படிம்பாங்க. அது அந்த வகையில் நான் தேர்ந்தெடுத்தேன். நம்ம குடும்பம் உண்மையாக அதுக்கு அப்பாவும் அம்மாவும் நீங்கள் அவங்களாம் இறந்துட்டாங்க, அவங்களாம் மறக்க முடியாது. அடித்து இழுத்து அப்பா சிலிண்டர் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு நான் மறக்க வந்து இங்கே ஞாபகம் வருது. நான் இங்கே சென்னைக்கு வந்து உதவி இயக்குநராக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அப்போ வந்து இயக்குனர் மகேந்திரன் அவருடைய அவர் படம் நாம்னு ஒரு படம், நாங்களும் நாமும் நாங்கள்னு நினைக்கிறேன் விளம்பரம் வருது பார்த்தீங்கன்னா, அந்த விளம்பரத்தை நான் பார்த்து அவரை பார்க்க போகலாம் போயிட்டு சேரலான்னு அந்த அப்போது வந்து இந்த லேண்ட்லைன் ஃபோன் நம்பர் தான் எடுத்துக்கிட்டு நான் போயிட்டேன். அங்கே போனால் முதல் நாள் தான் அந்த ஆஃபீஸே காலி பண்ணியிருக்காங்க, வேறொரு புது கம்பெனி வந்திருக்காங்க, எம்கேஎஸ் சுகுமாரன் ஒருத்தர் காதல் என்னும் நதியினு படம் ஒன்று முன்ன பண்ணி அடுத்த படம் பந்தி அதில் வந்து நான் போன மகேந்திரன் சார் இல்லையான்னு அவர் காலி பண்ணால் நானும் டைரக்டர் தான் அப்படின்னாரு. அப்படியே ஒரு வேலை செய்ய ஆரம்பித்தேன். நான் நல்ல மாணவனுங்கிறதால எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா இபியில் ஒரு வேலையை வாங்கிக்கிட்டு 89 வேலையை வாங்கிக்கிட்டு இவன் வேலையை அப்பாயின்மெண்ட் ஆர்டரை காட்டி உன்னை கொண்டு போவோன்ட்டு கூப்பிட வராரு. பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்போ வந்து பக்கத்தில் டீ யாரோ கெஸ்ட்டு வந்துட்டாங்க அது டைரக்டர் பார்க்குறதுக்கு, டீ வாங்கணும் பையன் இல்லை பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே வெளியே போயிட்டு ஒரு கடையில் வந்து ஒரு ட்ரே கொடுத்தான், 10 கப்பில் காஃபி கொடுத்தாங்க. டீ கேக் நான் அந்த அந்த ட்ரே அந்த ட்ரேயில் கெட்டு இல்லை ட்ரேயில் எடுத்துட்டு அப்படி வரேன். எங்கள் அப்பா அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான அப்பன்னு வந்திருக்காரு, என் டீயை பார்த்தோன்னா அப்படி கதறி அழுதுட்டார். பார்த்தீங்கன்னா என்னடா இதுக்காடா படிக்க வச்சேன் அப்படின்னு, அவர் ரொம்ப டெலிகேட் சுச்சுவேஷன், டீயை கொண்டு கொடுத்துருவாங்கன்னு அப்புறம் வந்து பேசி வேலை ரெடி, நான் இல்லைப்பா தப்பா எடுத்துக்காதீங்கன்னு அப்பா வந்து வருத்தத்தோடு போனது. அப்போல்லாம் நம்ம அதை சம்பவமாக கடந்துட்டோம், இப்போ நமக்காக உழைச்சி அப்பா அம்மா இறந்த அப்புறம் யோசிக்கும் போது ஒரு குற்ற உணர்ச்சி அழுத்தத்தான் செய்யுது. இருந்தாலும் அவங்க ஆன்மாக்கள் நம்மளை மன்னிக்கும், மன்னித்து வாழ்த்தும், அவங்க நினச்சதை பண்ணுறான். ஏதோ இத்தனை வருஷங்களுக்கு இன்றைக்கி ஒரு வெளிச்சம் வந்து எல்லோரும் கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு இருக்காங்கிறதால அவங்க வாழ்த்துவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. பார்த்தீங்கன்னா அது கரெக்டு தான். இப்போது நீ விகடனில் இருக்கீங்க, இருக்கும்போதே ஏன்னா ஒரு ஒரு துறை வந்து நம்ம குடித்துறை அதில் இருப்போம் நம்ம, அப்படியே இருக்கும்போதே வந்து என்னாகுனா அது நமக்கான துறை, அதுலேருந்து திடீர்னு இன்னொரு பக்கம் போகிறதுக்கு மனசே வராது. வராது, உண்மைதான். நீங்கள் உதவி இயக்குநருக்கான என்னென்ன கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு மீடியா பேசுகிறா உங்களுக்கு தெரியும். நிச்சயமா நிச்சயமா. ஆனால் அந்த தைரியமான முடிவு எப்போ எடுத்தீங்க அப்படி? என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் நினைத்தது சினிமாவுக்கு தான், இப்போது நினை சினிமாவுக்காக தான் வரோம். சென்னையில் நமக்கு யாரையும் இன்னொன்று படிச்சுட்டு பார்த்தீங்களா, அது பெரிய மைனஸ் சினிமாவுக்கு. நாளைக்கு கூப்பிட்றேன் அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணுவோம், நாளைக்கு அவங்களே கூப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ணுவோம். ஆனால் சினிமா அப்படி இல்லை, அடுத்த வாரம் கூப்பிடுன்னு சொன்னால் நீ நாளைக்கே கூப்பிடுன்னு அர்த்தம். பட் நமக்கு தெரியாது, டிப்ளமேட்டிக்காக அடுத்த வாரம் காத்திருப்போம், அடுத்த வாரம் ஃபோன் பண்ணுவோம், நீ அடுத்த நாளே பேசுவேன்னு நினச்சேன் பேசலையே தம்பி நாள் போட்டேம்பாங்க. இது ஒரு பெரிய படிப்பால் வந்த ஒரு பிரச்சனை. நான் சினிமாவுக்காகத்தான் வந்தேன், ஆனால் வேறு வழி இல்லாத எனக்கு ஒரு ஒரு கொழுகொம்பு வேணும் பார்த்தீங்களா. அப்போ நான் வந்து எனக்கு தெரியாத ஒன்று செய்ய முடியாது. நான் கல்லூரி படிக்கும் பொழுதே ஒரு வருஷம் பத்திரிகையாளனாக இருந்து அந்த வருடம் விகடனோட சிறந்த நிபுணர் வந்தப்புறம் அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது, அது வழியாக வந்து அங்கேயும் நான் தோற்று போனேன். ஏன்னா நீங்கள் சொன்னது தான், பத்திரிகையாளனை வந்த பிறகு அந்த வேலைக்கு நம்மலாம் நல்லா மோசமான முதலாளி நல்ல வேலைக்காரன்னு நினைக்கிறேன்.
மோசமான முதலாளி என்ன பார்த்து அடுத்தவனை கொடுமைப்படுத்துறது இல்லை, நமக்கு லாபம் சேர்க்கறது இல்லை. பத்திரிகையில் நான் வந்துட்டேன், அதுக்கு உண்மையாக இருக்குன்னு முயற்சி பண்ணேன். நிறைய பேர் கேட்பாங்க நடிக்கிறீங்களா, நான் என்ன சொல்லுவேன், பத்திரிகையால் நான் வந்துட்டோம், இப்போ நடித்தோம்னா ஆஃபீஸ் தப்பாக எடுப்பாங்களே பார்த்தியா, இவன் நடிக்கிற பத்திரிகையாளன்ற பதவியை வந்து நடிப்புக்கு பயன்படுத்தின நினைப்பாங்களோ, அந்த பள்ளி வந்துடுமோன்ட்டு வேணான்றுவேன். இப்படியே வந்து வேறு வழி, இப்போது அந்த பத்திரிக்கை வேலையை விட்டால் வருமானத்துக்கு வழி இல்லை, நம்ம படித்தது வேறு. இப்போ அப்போ அதில் இருந்து நடிக்க முடியல, ஒரு நிலையில் முடிவு பண்ணேன் போதும், நாளைக்கால மறுபடியும் ஜீரோ தான் பரவாயில்ல அப்படின்னு முடிவு பண்ணி மறுபடியும் சினிமாவுக்கு வந்தேன். பார்த்தீங்கன்னா வந்து அந்த வழி இருந்தது, ஏன் எனக்கு அதிகம் அந்த குற்ற உணர்ச்சி இருந்தது, ஏன் வழியில் நான் வந்ததே சினிமாவுக்கு தானே, ஒருவேளை நான் பத்திரிகையாளனாக இருக்காக அது வர்றதுல தப்பில்லை, ஆனால் அதுக்குள்ளே நமக்கான கமிட்மெண்ட்ஸ் அதிகமாயிரும் கண்டிப்பாக. இப்போ அதை வந்து விட்டுட்டு போக முடியாது, ஆமாம், ஏன்னா உங்களை சார்ந்த குடும்பம் இருக்கும்ல. ஆமாம் ஆமாம், இல்லை அப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, இல்லை அப்போ எனக்கு கல்யாணம் ஆகலை, நான் அப்போ வந்து மெதுவாக தான் திருமணம் பண்ணேன். அந்த சினிமாவுக்கு நான் பத்திரிகையிலும் சினிமாவுக்கு மாறிய காலகட்டத்தில் நான் வந்து திருமணம் பண்ணலை. வீட்டில் இருந்து அப்பா பணம் அனுப்பிச்சுட்டு இருப்பார், அவர் இத்தனைக்கும் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விவசாய குடும்பம், கோஆப்ரேட்டிவ் பேங்கில் வந்து சூப்பர்வைசர்ன்ற போஸ்ட்டில் இருந்தார், கம்மி வருமானம். நிச்சயமாக நான்லாம் என் பிள்ளைக்கு செய்வனான்னு தெரியல, அந்த மாதிரி என்னடா அது, ஆனால் அவங்க செஞ்சாங்க. நான் ஒன்று கவனிக்கிறேன் நண்பரே, தலைமுறைகள் மாறிக்கிட்டு இருக்கு, அதை நான் உறுதியாக சொல்வேன். நம்ம தாத்தா இருந்த அளவுக்கு அப்பா இல்லை, அப்பா இருந்தாலும் நம்மளால் இருக்கவே முடியாத ஒரு காலச்சூழல், ஏன் நம்ம காலச்சூழல் நெருக்குகிறது, உங்களுடைய மனதை உங்களிடமிருந்து பிடிஞ்சு கொண்டு போகிறது, உங்கள் வாழ்க்கை சூழல் போராட்டம். அன்னைக்கு ஒருத்தன் ஓடுறவன் நீங்கள் கீழே விழுந்தா உங்களை கை தூக்கி விட்டுட்டு ஓடின காலம், போட்டியில் கூட இன்னைக்கு நீங்கள் விழுகிறதுக்கு முன்னாடி காலை தட்டி விட்டு மிதிச்சுட்டு ஓடுற காலம் அப்படி இருக்கும் பொழுது, அதெல்லாம் இன்றைக்கி அப்பா நினச்சா வியப்பா பணம் அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் வர வரைக்குமே அந்த திருமணம் நல்லா பண்ணிக்கல, இத்தனைக்கு சொந்தக்காரர்கள் அம்மா முறைகள் அவங்களாம் வந்து இப்போ எப்படியாவது பொண்ணை கட்டிக்கோ, கட்டிட்டா வந்து நல்லா வந்துடுவேன் நீ, நான் பார்த்துக்கிறேன், ஒருத்தர் வந்து நானே பொண்ணு தரேன், நானே வேலை வாங்கித்தரேன், நானே சென்னையில் வீடு வாங்கித்தரேன்னாரு. என்னால் இன்றைய வரைக்கும் சென்னையில் வீடு வாங்க முடியல, ஆனால் அன்னைக்கு அதை நான் புறக்கணித்தேன். பார்த்தீங்கன்னா இல்லை வேணாம், அவங்க ஒரு நோக்கத்தை நம்ம அதை பண்ண முடியும், நாளைக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு வீட்டையும் வாங்கிட்டு நான் சினிமாவுக்கு போகிறேன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அதை அவர்களை ஏமாற்றுவது அதனால் நான் பண்ணலை. ரொம்ப நல்லவனாக இருந்து கொஞ்சம் வீணாக போனாலும் நானும் ஒருத்தன்னு வச்சுக்கலாம், பட் இப்போ காலம் மாறுகிறது, இயற்கையோ இறைவனோ முடிவு பண்ணிட்டான், எவ்வளோ நாள் தான் அவனை இப்படியே போட்டு மிதிக்கிறது, சரிடா அப்படின்னு கை தூக்கி விடுறான் அப்படிங்கிறது. உதவி இயக்குநராக இருந்து இருக்கீங்க, இருக்கும்போது அங்கேருந்து எப்படி அடுத்த பாடலாசிரியராக நீங்கள் வந்து பரிமாணம் பெறுங்க? நல்ல விஷயங்க, உதவி இயக்குநராக இருந்தால் நான் ஆர்வி உதயகுமார் அவர்கள்ட்ட முதல்ல பந்தய குதிரைகள்னு படம் போனோம், அது படம் ரிலீஸ் ஆகலை, ஒரு சிலருக்கு அப்புறம் நான் கூப்பிடவே இல்லை. நம்ம ஏதோ சினிமா தினம் அவரோட தொடர்பு எப்படி கிடச்சது உங்களுக்கு? எந்த ஆர்வி உதயகுமாரோட அதுதாங்க, நான் பத்திரிகையாளர், நான் மறுபடியும் இருக்கும் பொழுது திரும்பி வந்தேன், நான் மறுபடியும் நான் அது முடி வேறு வழியில் நீங்கள் எங்கே போனாலும் பத்திரிகையாளன், பத்திரிகையாளர் மட்டும் எங்கே போனாலும் திரும்ப அங்கே வந்துடுவான். நான் இப்போ கூட சொல்கிறேன், நான் மிகப்பெரிய நடிகராக இயக்குநராக வந்தால் கூட ஒரு சின்ன பத்திரிகை நடத்தணும், உங்களை மாதிரி செயல் நடத்தணும் ஆசை இருக்குது, ஆள் போட்டு பண்ணணும், ஏன்னா இதுதான்டா என்னை வந்து இங்கே முதல் சோறு கொடுத்ததுங்கிற அந்த இது உற்றக்கூடாதுன்னு. அப்போ நம்ம தைரியமாக நியாயமாக நடத்தலாம், எவனாக இருந்தாலும் வந்து பாரு நடத்தலாம், அந்த நம்பிக்கையும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சூழல் தான் நான் அப்போவும் இருந்தேன். அப்போ நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, யோசித்து பார்க்குறோம் நம்ம வந்து, சரி நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டராக உதயகுமார் சார்கிட்ட வந்து அந்த மறுபடியும் ஜேர்னலிஸ்ட்டாக போகும்பொழுது அப்போ வந்து சில கட்டுரைகள் எழுதி அவரை பார்க்க போயிட்டு அவருக்கு என்ன ஆகி போச்சுன்னா, இன்னொரு பத்திரிகையாளரை வந்து அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக வச்சுருந்துருக்கார், அவர் ரொம்ப அவரை வந்து இந்த பத்திரிகையாளனாகவே இருந்திருக்கார். அங்கே போன அப்புறம் போய் அவருடைய உதவியை கூட இல்லை இல்லை மாறலை, அதனால் என்னை பிடிக்குது செந்தில், உன்னை பிடிக்குது, பட் எங்கடா எனக்கு ஒரு அனுபவம்டா அப்படின்னு. அதனால் மணி மிகச்சிறந்த மனிதர், மிகச்சிறந்த கலைஞன், அப்புறம் ரொம்ப அவர்கிட்ட போராடி இது பண்ணி என்னை புரிய வச்சு அப்புறம் தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தேன். சேர்ந்த கொஞ்ச காலமாக அவர் ஒத்துக்கிட்டாரு, மற்ற அசிஸ்டன்ட்லாம் வித்தியாசமாகவே பார்ப்பாங்க, ஏன்னா பேசும்போது நீ சொல்கிற அப்படிம்பாரு, நம்மளோட சீனியர்ஸ் இருப்பாங்க, அவங்க கோபத்துக்கெல்லாம் நம்ம ஆளாக வேண்டியிருக்கும். நம்ம உள்ளுக்குள்ளே சின்ன ஒரு பாலிடிக்ஸ் இருந்தது, ஐயோ இங்கே வந்து பாலிடிக்ஸில் இருக்கிற பாலிடிக்ஸை விட சினிமாவில் இருக்கிற பாலிடிக்ஸ் அதிகம், சினிமாவிலையும் அசிஸ்டன்ட் டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற பாலிடிக்ஸ் அதிகம், இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன், அப்படி தான் தெரியுது, எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, ஆனால் அப்போ ரொம்ப மோசமாக இருந்தது. அவங்க கோபத்தை நம்ம ஆளாக வேண்டும். என்ன ஒரு விஷயம்னா, உதயகுமார் சார் பாட்டு எழுதுவார், அப்போ கூட உட்காந்து எழுத டியூன் பார்க்குறது, நம்ம பண்ணுறது ஏதாவது சொல்லுவேன், அது வேணும் நல்லாயிருக்கு அப்படி போட்டு போட்டு என்ன ஒன்று அவர் சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, நிறைய பாட்டு சேர்ந்து எழுதியிருக்கும் அவர், சில பாட்டுகளில் ஒரு உதவி இயக்குநராக என்னுடைய ஒத்தாசை இருக்குது, ஆனால் அது வெளியே சொல்லக்கூடாது, அது முறை இல்லை, நம்ம சொன்ன சீன் படத்தில் வந்து நம்ம சீன் ஆகிட்டாது, அதை டைரக்டருக்கு தான் அதுக்கு நீ உதவின்னு தான் சொல்கிறீங்க, உதவி உதவி நிறைய பாட்டு எழுதியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, சேர்ந்து எழுதியிருக்கோம். உதாரணமாக ஒன்று ரெண்டு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, உதாரணமாக அந்த தர்மசக்கரம் படத்துக்கு ஒரு பாட்டு எழுதணும் பார்த்தீங்கன்னா, அது வந்து ரவிக்குமார் சார் டைரக்ட் பண்ண படம், அதுக்கு எங்கள் டைரக்டர் பாட்டு எழுதுனேன். அப்போ வந்து கூட உட்காந்து எழுதும்போது விஜயகாந்த் அவர்களை பாராட்டி ஒரு பாட்டு எழுதணும், கருத்த நிறத்து சந்தனமேனு வரி நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா,
நல்லா அப்படி வச்சுட்டாரு பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அது போகும்பொழுது பின்னாடி நான் இங்கே மதுரைக்கு போகிறேன், கருத்து நிறத்து சந்தனம் விஜயகாந்த் ரசிகர் பண்ணுற டே ஜெயிஸ்டாவோட நம்ம கருத்து ஒன்று இந்த அளவுக்கு வருதுலான்னு சந்தோஷமாக இது வந்து நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன். இது மாதிரி நிறைய பாடல்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. அவர் என்ன சொல்லுவார்னா, செந்தில் நீ கூட உட்காந்தா எனக்கு எழுத உற்சாகமாக இருக்குது அப்படிம்பார் பார்த்தீங்கன்னா. அப்படியே பாட்டு எழுதுவோம், அப்புறம் ராஜா சார் இளையராஜா சாரை பார்க்குறதுக்கு போவோம் பார்த்தீங்கன்னா. போனால் நான் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட போவேன், அவர் என்ன பாட்டு எழுது அந்த காப்பை என் பாட அந்த பாட்டை காப்பி எடுத்து இது பண்ணுவேன். அப்படியே போகும்பொழுது ரீரெக்கார்டி பார்க்குறோம், உட்காந்து இது பண்ணுறோம். அப்படி போகும்போது எந்த மாதிரி வரிகள் இதெல்லாம் பிரம்மாண்டமாக தெரியுது, அதெல்லாம் நம்ம பக்கத்துலேருந்து பார்க்குறோம். அப்போ ராஜா சாரை டியூன் போடுறதை பார்க்குறோம், வெளியே வந்து டியூன் பார்த்து சார் எழுதுறது எங்கள் டைரக்டர் எழுதுறத பார்க்குறோம். சார் இந்த இடத்துல வாழையடி வாழையாக வாழ்ந்துருக்கேன், நானே வளர்த்தேன், நானே ஆசையாக ஏ சூப்பர்ரா அப்படின்னு ஆசையாக இதெல்லாம் பண்ணுறோம், பண்ணி எழுதுகிறோம் பார்த்தீங்கன்னா. ஸோ இயல்பாயிடுச்சு. ராஜா சாரோட உதவு வந்து ஒரு எங்கள் படத்தோட உதவி டைரக்டரோட படத்தோட உட்காந்துருக்கும். அப்போ வந்து அறிவுமதி அண்ணன் எழுதுகிற பாட்டை வந்து போட்டு காமிக்கிறார் சிவசந்திரன் படத்துக்கு. அது படத்து பேர் கீழ்வானம் அந்த மாதிரி ஏதோ வரும், மறந்து போச்சு. இளவேனிற் கால பஞ்சமி என் வாழ்வில் வந்த பௌர்ணமி, சித்திரை வானம் சித்திரம் தீட்டிடும் நேரம், அந்த பத்தரை மாற்று தங்க நிலாவை சந்தித்தேன். என் வானம் நின்று போனது என் வானம் நின்று போனது, இந்த வானம் பூமி என்ன ஆனதுன்னு வந்து பரி பிரமாதமாக இருந்தது. அந்த பாட்டு ராஜா சார் போட்டு காமிக்கிற போட்ட உடனே எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. எல்லாமே ராஜா சாரில் நல்லாயிருக்கு சார், நல்லாயிருக்கு சார். நான் வந்து ஏன்டா நல்லா இருக்குன்ட்டாரு, நல்லா இருக்கு நம்மளும் அதே சொல்கிறதா சின்சியராக ஒன்று சொல்லுவோன்ட்டு யோசிச்சு வச்சு வந்த உடனே, இல்லை சார் அந்த பாட்டை கேட்டால் சில காட்சிகள் மைண்டில் தோணுது சார் அப்படின்னொடனே ராஜா அவருமே பிடிச்சி போய் ராஜா சாருக்கு அந்த ஏன்னா அந்த உண்மையான நமக்காக சொல்கிறான் அப்படிங்கிறத விட உண்மையாக சொல்கிறாங்க போது கரெக்ட் நல்லா அப்படி தோணுதில்லை அப்படின்னாரு. என்னை பார்த்து சிநேகமாக சிரித்தார் பார்த்தீங்கன்னா. அது வந்து முதல் அனுபவம். ஆனாலும் நான் அப்போ எழுதலை பார்த்தீங்கன்னா. அதன் பிறகு வந்து கொஞ்சம் காலம் போயிட்டு அந்த முயற்சிகள் போயிட்டு இருக்கும் பொழுது தான் இந்த அடாவடி நீங்கள் கேள்வி முதல்ல ஆரம்பிச்சிங்களே அதுக்கான அந்த படம் நண்பர் திருமாவளவன் அவர் நண்பர் தான், அவன் தான் டைரக்ட் பண்ணான். அதில் வந்து 9 பாட்டு, 9 கவிஞர்கள். அப்போ என்னை பற்றி வந்து சொல்லும்போது அவர் நடிக்கிறாருன்னு சொல்கிறியே அவர் எதுக்கு பாட்டு எழுதணும், அவங்கவுங்க வேலையை அவங்க அவர் அவர் பழக்கம் அதுதான் நியாயமான விஷயம் சொல்லியிருக்காரு. இல்லை அவன் என்ன சொல்கிற இல்லை சார் அவன் வைரமுத்து எனக்கு தெரியும் சார், இன்னொரு வைரமுத்துவாக வர வேண்டியவன் அப்படிலாம் பில்டப் பண்ணி என்னை உட்கார வச்சிட்டான். அப்போ வந்து போகிறதுக்கு அந்த பாட்டு எழுதுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து அவரோட பாட்டு எழுது அதை பேசுவோம். அடாவடிங்கிறது வந்து பரத் கண்ணான்னு ஒரு அடிதடின்ற படம் வந்தது, அந்த டைரக்டர் வந்து சிவராஜன் பேர் வச்சிருந்தார், பரத் கண்ணான் மாற்றியிருந்தார். அவரை தான் வந்து தேவா சார் அறிமுகப்படுத்தி ஒரு பாட்டு எழுதுவாருன்னு சொன்னவன ஒரு டியூன் போட்டு தேவா சார் கொடுத்தாரு. திசையட்டும் சதிராட பகை வெட்டி விளையாட குகை விட்டு வெளிப்பட்ட சிங்கம் இவண்டான்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். பிரேசோடன் சார் அதில் பாட்டு எழுது, அவர் பார்த்துட்டு திசையட்டும் சதிராடங்கிற வார்த்தையே ரொம்ப தமிழுக்கு புதுசாக இருக்குது அப்படின்னாரு. நல்ல வரிகள். அது இல்லாத ஊருக்கு பாதைகள் இல்லை, செல்லாத தேருக்கு சீர்வரிசை இல்லை, ஒளிகுத்தும் வழியின்றி சிற்பங்கள் இல்லை, வழியின்றி புகழ் தேட வழி ஒன்றும் இல்லைன்னு எழுதுகிறோம். ரொம்ப எல்லாமே பாராட்டினாங்க. அப்படி தான் உதவி இயக்குனராக இருக்கும் பொழுதே இன்னொன்று நம்ம எதாவது சினிமாவுக்குள்ளே பண்ணணும், நமக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி வேணும் வரணும். அப்போ நம்ம இதுக்குள்ளே தான் இப்போ வந்து இங்கே இருக்கோம், சினிமாங்கிற பங்களா வீடு மாளிகை கிச்சனில் இருக்கணும், இல்லைன்னா பெட்ரூமில் இருக்கணும், இல்லைன்னா ஹாலில் இருக்கணும், இல்லைன்னா வாசலில் கோலம் போடணும், இந்த வீட்டுக்குள்ளே ஒன்று பண்ணி தான் ஆகணும். ஸோ உதவி இயக்குனராக பணியாற்றிக்கிட்டு இருக்கும், பாட்டில் எழுத வாய்ப்பு வருது. அப்படி அந்த பாட்டு எழுது, அந்த பாட்டு மிகப்பெரிய அளவில் பாராட்டப்பட்டது. முன்பே சொன்ன மாதிரி சத்யராஜ் சார் சொன்னார் இந்த படம் மட்டும் அண்ணாமலை சமயத்தில் ரஜினிக்கு வந்திருந்தார். ஏன்னா அது உங்கள் அரசியல் தான், ஒரு பெண் ஒரு தவறான பெண்ணை பற்றி ஒரு நாயகன் பாடுற பாட்டு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அன்றைய அரசியல். அப்படி தான் பாடல் ஆசிரியராக ஆனது பார்த்தீங்கன்னா. இல்லை அதை தாண்டி இப்போ வந்து இளையராஜா கூட இந்த அடுத்த அஜந்தான்னு ஒரு படம் உங்களுக்கான ஹீரோவாக இப்போ அதுக்குள்ளே ஹீரோவாக வேற யார் இருந்தாலும் உங்களுக்குள்ளே அதுக்கான ஒரு உங்களுக்கான ஐடென்டிட்டி கொடுத்தது அந்த படம். அஜந்தாவில் வந்து யார் இந்த செந்தில்குமரன் அப்படின்னு கேட்கப்பட்ட ஒரு படம், உண்மை பெருசாக போகலைன்னா கூட கண்டிப்பாக அது அது அந்த வாய்ப்பு எப்படி வந்து அதுதாங்க. இப்போது அந்த அடாவடி படம் வந்து பண்ணும்பொழுது அடாவடி படத்தோட டிஸ்கஷனுக்கு திருமாவளவன் வருவான், அந்த படத்தோட அஜந்தா வருவான்னு தப்பாடத்துக்கு வேணால் நண்பன் அதனால் வருவான்னு சொல்கிறேன், அந்த டிஸ்கஷனுக்கு வருவான். அப்போ மறுபடியும் பழக்கமாக அந்த மாதிரி படம் பண்ண போகிறேன்டா அப்படின்னோடனே ஒரு நான் இந்த 4 லாங்குவேஜில் படம் ஒன்று நான் டைரக்ட் பண்ண போகிறேன் செந்தில், அதில் ஒரு கேரக்டர் இருக்குது நல்ல முக்கியமான கேரக்டர், ஒரு பிரகாஷ் ராஜ் சார் மாதிரி பண்ண நல்லாயிருக்கும், ஆனால் பட்ஜெட் அதுக்கு ஒத்துக்காது. நீ வந்து ஒரு அசோசியேட் டைரக்டர், உனக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியும், அதை வச்சுக்குவோம், என்ன பண்ணுறதுன்னு போய் ஸ்பாட்டில் பார்த்துக்குவோம் அப்படின்னு எனக்கு அந்த ஐடியா பிடிச்சது நல்லா சொல்கிறானே அப்படின்ட்டு நடிக்க ஆரம்பித்தோம்.
அப்புறம் இன்னொன்னு அதுல ஒரு க்ளோஸ்னஸ் இருக்குல்ல, ஒரு ஃப்ரெண்ட்லியா ஃப்ரெண்ட்லியா என்னவனா கேட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது. சில கசப்பான அனுபவங்கள் அவர்கள் மூலமே வந்து இருந்தாலும் அந்த வாய்ப்பு கிடைச்சது. தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் நடிக்கிறேன்னு சொல்லி அப்புறம் தமிழ் தெலுங்கு மட்டும் பண்ணான்னு அதில் முடிவுக்கு வந்தேன். முடிவுக்கு வந்தார்கள், வந்தானும் வந்தேன். அதில் பண்ணணும், பண்ணும் பொழுது நடிக்கும் பொழுது தான் என்னென்னா இயல்பு நடிக்கும். ரமணான்னு விஜயபாபுன்னு ஒரு நடிகர் இருந்தார் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து படிக்காதவன் படத்தில் ரஜினி சார் தம்பி, அவருடைய பையன் ரமணான்னு இப்போ நடிகர் சங்கத்தில் அவர் நல்லா நல்ல படங்கள் பண்ணுறாரு. அவர் தான் அந்த தமிழ் தெலுங்கு படத்தோட நாயகன். நான் அவருடைய ஃப்ரெண்டாக கிட்டத்தட்ட ஒரு த்ரோ அவுட்டான ஒரு கேரக்டர் வர மாதிரி வாய்ப்பு கிடச்சிது. நல்ல இயல்பாக இந்த நண்பன் தான், அந்த ப்ரொடியூசர் ரொம்ப அப்போ அந்த சமயத்தில் ரொம்ப அன்பாக ஒத்துழைச்சாங்க. ஸோ நல்லா பண்ண முடிஞ்சது. படம் முடித்து பார்க்கும் பொழுது என் நடிப்பு பெருசாக சிலாகிக்கப்பட்டது, பாராட்டப்பட்டது. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அவார்டு லிஸ்ட்டில் நான் ஃபைனல் வரைக்கும் என் பேர் போனது பார்த்தீங்கன்னா, என்னென்னா அதை ஒரு டிசம்பர் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த வருஷம் அபியன் நானும்னு ஒரு படம், பிரகாஷ்ராஜ் அபியன் நானும் பண்ண டைரக்டர் ராதா, ஆமாம் ராதா, ராதாமோகன் நானும் உதயகுமார் சார்ட்ட ஒன்றா ஒர்க் பண்ணோம். எனக்கு அவனும் ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா. கடைசியில் ரெண்டு பேரில் யார் பெஸ்ட்டு ஆக்டர் தரலாங்கும்போது ரொம்ப நியாயமாக பிரகாஷ்ராஜ் சார் கொடுத்தாங்க. அவர் கொடுத்தது தான் கரெக்ட், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்த இடத்துல என் பேர் இருந்த அளவுக்கு போனிச்சு. என்றாலும் அந்த படத்துல தான் அறியப்பட்டது. அதில் அந்த பாட்டு எழுதுனேன், அந்த ராஜா சாருக்கு எழுத உட்காரன், ரெண்டாவது பாட்டே அவருக்கு எழுத உட்காறேன். முன்னையே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, அந்த நண்பன் போயிட்டு அவர் கேட்டிருக்காரு, ஒன்பது இந்த படத்துல ஒன்பது நிறைய பாட்டு உள்ள ஒரு பாடகனுடைய கதாபாத்திரம், வாலி சார்ல இருந்து வாலி சார், முத்துலிங்கம், மேத்தா, பா விஜய், ஸ்னேகன், இப்படி எல்லாமே எழுதுகிறோம். ஒம்பது பேர், அதில் கடைக்குட்டி நான் தான் பார்த்தீங்கன்னா. எதுக்கு அவர் நடிக்கிறார் எதுக்குன்னு ராஜா சார் கேட்டிருக்காரு. இன்னொரு வைரமுத்து மாதிரி வர வேண்டியவன்னு என்னை பாராட்டி சொல்லி தான் எழுதணும். அதில் இந்த எழுதுனது ஒரு சிறப்பான அனுபவம் பார்த்தீங்கன்னா, வந்து யாருக்கு யார் என்று எழுதி வைத்தாயோ பிரம்மதேவனே, முதல்வரியை ராஜா சாரே கொடுத்துட்டார். அதுக்கு அடுத்து நம்ம எழுத ஆரம்பிக்கணும். எனக்கு இவன் என்று எழுதி வைத்த என் காதல் அறிஞனேன்னு போட்டேன். பிரம்மதேவன் காதல் அறிஞர் நல்லா இருக்கே அப்படின்னாரு பார்த்தீங்கன்னா. அவருடைய அங்கீகாரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்படி அந்த பாட்டு ரெண்டாவது பாட்டு அவருக்கு எழுதுனதுங்கிறது ரொம்ப ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். இல்லை, அதுதான் அவருக்கு பிறகு அங்கேருந்து உங்களுடைய ட்ராவல் வந்து என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நாள் உங்களை காணும் அஜந்தாவுக்கு பிறகு. அது அந்த டைமில் என்ன பண்ணீங்க? ஐயா, என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த படம் ஓடலை, அஜந்தா படம் பெருசாக ஓடலை. அவார்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். நல்லா நடித்த அந்த படம், அந்த படத்துக்கு வந்து நான் பத்திரிகையாளன், நான் எல்லாத்துக்கிட்டும் சொல்லுவேன், நீங்கள் ப்ரொடியூசர்கிட்ட இவர் படம் பண்ணுறீங்க அப்படின்னா அல்டிமேட் இப்பையும் சொல்லுவேன், ஃப்ரெஷ்ஷோ பத்திரிகையில் கடிச்சு கடைசியாக நீங்கள் போடணும். ஒரு படம் வந்து எப்படி ஒரு பெண் வந்து குழந்தையாக பிறந்து வாழ்ந்து ஒரு 100 வருடம் இருந்து கல்யாண சா ஒன்று ஒரு போகிற மாதிரி ஒரு படத்தோட நீங்கள் பூஜை, இன்றைக்கி வந்து ஆஃபீஸ் பூஜை அல்லது இன்றைக்கி அக்ரிமெண்ட் ஆரம்பிக்கிறீங்கன்னா இதோட இறுதி கட்டம் வந்து பத்திரிகையாளர் கடிச்சு. அதுக்கப்புறம் வெற்றி விழா வந்தாலும் சரி, இல்லைன்னா பரவாயில்ல. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல ரோட்டில் போட்டு அட்வான்ஸ் கொடுப்பாங்க, வா நீ அட்வான்ஸ் வாங்க, யார் வாங்கிக்கோ மாதிரி பண்ணுவாங்க. கடத்த ப்ரெஷ்ஷோ போட காசு இல்லை அப்படிம்பாங்க. எங்கள் படம் பல பிரச்சனைகளை சிக்கிறதா, ப்ரெஷ்ஷோ போடப்படல. இத்தனை வருட ப்ரெஷ்ஷோவில் ஒரு பத்திரிகையாளர் நான் இருந்து அவ்வளோ விஷயங்கள் படங்களை பார்த்து பாராட்டி நிறைய பார்த்து நல்லவங்களை பாராட்டி இவ்வளோ விமர்சனம் பண்ண, என் நான் நடித்த முதல் படத்துக்கு ப்ரெஷ்ஷோவே போடலை. அது மிகப்பெரிய வேதனை. ஸோ நான் யாருக்கிட்டையும் என்னை பற்றி எழுதுங்க, நம்ம சக பத்திரிகையாளர்கிட்ட வந்து சொல்ல ஈகோ தொடங்கும். நான் இப்பையும் சொல்லுவேன், என் படங்களை பாருங்கள், பாராட்டுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா கண்டுக்காம விட்றாது, புடி ஒன்று திட்டு அல்லது பாராட்டு, கண்டுக்காம ஏதாவது ஒன்று செய்யு, கண்டுக்காம விட்டுனா நீ சக நண்பனுக்கு பண்ணுற இது அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அப்போ அது எதுவுமே அது போடலை. ஸோ மறுபடியும் வாழ்க்கையை வந்து இருண்டு போயிடுச்சு. மறுபடியும் ஜீரோ. இப்போ நடிக்க போகிறதா, இல்லை பாட்டு எழுத போகிறதா, இல்லை வந்து டைரக்ஷன் ட்ரை பண்ணுறதா, எல்லாம் ஒரு குழப்பமாய் போட்டு எங்கே போனாலும் ஒரு கண்ணுக்கு தெரியாத இரும்பு திரை வந்து மறைக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ இந்த பேட்டி நீங்கள் பேசணும் வாங்கன்னீங்க, அப்படியே வந்துட்டோம். ஆனால் அப்போ எப்படி தெரியுங்களா, வரும்போது அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், அல்லது நீங்கள் இங்கே வந்து நிற்கும்போது சார் இந்த விஷயத்தால் கேன்சல் இப்படி. ஆனால் எப்படி இருக்கும் இது மாதிரியே வாழ்வு சம்பவங்கள், கதை சொல்லப்போவேன் நடக்காது, சொல்லணும் அந்த கதையை சொல்ல முடியாது, நடிக்க போவேன் கூப்பிட்றேம்பாங்க ஆனால் கூப்பிட மாட்டாங்க, பாட்டு எழுது ராஜா சாருக்கு எழுதிட்டீங்கம்பாங்க கூப்பிட மாட்டாங்க. இப்படியே வேறு வழியே இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து விரக்தி மனநிலைக்கு போயிட்டு, இதுக்கு முன்பு திருமணம் ஆகிவிட்டது, அடாவடி அமைத்து ஆயிடுச்சு குழந்தைகள். என் திருமணம் ஆகாமல் இருந்தால் நான் தற்கொலை செய்தேன். சொந்த இல்லைங்க, கொஞ்சம் சொந்த
நெருங்கிய உறவும் கிடையாது, காதல் திருமணமும் கிடையாது. பெற்றோர் பார்த்துன்னு வச்சுக்கோன்னா என்னென்ன அப்பா அம்மா சொன்ன எதையுமே கேட்கல, இதையாவது கேட்போம் அப்படின்ட்டு இந்த காதலெலாம் வந்த காதல்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கல்யாணம்ங்கிறது எங்கள் அப்பா அம்மாவோட முடிவுன்னு படித்து அவங்க பார்த்து வைத்த பெண் தான். கல்யாணம் ஆகி குழந்தைகளும் வந்து விட்டது, பெருசாக எந்த சப்போர்ட்டும் நமக்கு அப்பா அம்மா இறந்துட்டாங்க, மற்ற எங்கேருந்தும் எந்த விதமான ஆதரவுமே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதாவது ஆனால் இந்த மனைவி என்ன பாராட்டுன்னா, 50 ரூபா கொடுத்தாலும் அதை வச்சு குடும்பம் பண்ண தெரியும், 500 ரூபா கொடுத்தாலும் அதை வச்சு பண்ண தெரியும், இருந்தாலும் ரொம்ப விரக்தி மனநிலை. நம்ம இந்த நல்லா நடித்தோம், நல்லா நடிக்கிறீங்கன்னு சொன்னாங்க, பாட்டு எழுதணும். ராஜா சாரே பாராட்டினார், அசிஸ்டன்ட் டைரக்டர் உதயகுமார் சார் சொல்லுவார். இந்நிகழ்ச்சியின் 2nd பாகம் நாளை இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.